லைவா ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இந்த நிகழ்ச்சியை மறுபடி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸை மறக்காம பார்வையிடுங்க. இது போன்ற வெபினார் சீரீஸ் ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் ஒவ்வொரு டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு டியூஸ்டேவும் நடக்கக்கூடிய வெபினார் சீரீஸ் எமர்ஜிங் ஃபீல்ஸ் எக்ஸைட்டிங் கரியர்ஸ் தலைப்பிலையும், ஒவ்வொரு தேர்ஸ்டே கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளும், அண்ட் எவ்ரி சாட்டர்டே சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடான டாபிக்ஸ்ல வெபினார் சீரீஸும் நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கை பற்றி இன்ஃபர்மேஷனும் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸ்ல உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் செய்யப்படும். மறக்காம எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் ஃபாலோ. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கரியர்ஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தி அன்சங் ஹீரோ. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளரா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் திரு ராஜீவ் ராம்நாத் சார் வருகை புரிய இருக்கிறாங்க. ஸோ ராஜீவ் ராம்நாத் சார், இன்றைய நம்முடைய சிறப்பு அழைப்பாரை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ராஜீவ் ராம்நாத் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அவரு பார்ட்னர் இன் ஜெயராஜன் அசோசியேட்ஸ். இட்ஸ் அ சிஏ ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1985. அது மட்டும் இல்லாமல் சார் இஸ் அ ப்ரொமோட்டர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் அகாடமி. இன்றைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்தின கேள்வி, இட்ஸ் அ இன்டராக்டிவ் செஷன். ஸோ இடையிடையே நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அப்பப்போ சேட் பாக்ஸ்லயோ இல்லை அன்மியூட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால, ஸோ கேண்டிடேட்ஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் அவ்வப்போது கேளுங்க. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பொதுவாக க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் இருக்கும், பட் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் நவ் அண்ட் தென். நிகழ்ச்சி சரியாக 4 மணிக்கு ஆரம்பமாக இருக்கு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மதிப்பிற்குரிய மைய தலைவர் திருமதி என் சி கலைவாணி அவர்களின் அறிமுக உரையை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்குது. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைவரையும் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பாக மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இ சர்டிபிகேட் வழங்கப்படும். அதற்கான லிங்க் உங்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது போன்ற வெபினார் சீரீஸ் ஒவ்வொரு செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான லிங்க் உங்களுக்கு எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் நிகழ்ச்சிக்கு முன்பு உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். மறக்காமல் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கெரியர்ஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தி அன்சங் ஹீரோ என்கின்ற வெபினார் சீரீஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் கடந்த 1 வருஷங்களுக்கும் மேல மாணவர்கள், பட்டதாரிகள் மற்றும் வேலை நாடும் இளைஞர்களுக்கு பல்வேறு சேவைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல மிக முக்கியமான 4 ஆக்டிவிட்டியா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி TNPSC நடத்தக்கூடிய குரூப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கோச்சிங் கிளாஸஸ் இங்க நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாம பயிற்சி பெறும் மாணவர்களுக்காக அனைத்து பாடப்புத்தகங்களும் மற்றும் டெட், டிஆர்பி, பேங்கிங், ரயில்வே, SSC போன்ற தேர்வுகளுக்கான பாடப்புத்தகங்களும் எங்களுடைய அலுவலகத்தின் நூலகத்தில் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பலருக்கும் தனித்தனியே ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டு அலுவலகத்தின் அனைத்து வேலை நாட்கள்லையும் அவர்களை தொடர்பு கொள்ளும் விதமா உங்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் வாயிலாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இதன் தொடர்ச்சியாக சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் முதல் கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள் வரை எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை திறன்களை பரிசோதிக்கக்கூடிய சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் இங்கு நடத்தப்படுது. இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் நடத்தக்கூடிய டெஸ்ட். இதற்கான முன்பதிவுக்கான லிங்க்கும் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படும். அதன் பிறகு வேலைவாய்ப்பு முகாம்கள் இங்கு நடத்தப்படுது. அது ஒவ்வொரு மாதமும் துறை சார்ந்த வேலைவாய்ப்பு முகாம்களாக இங்கு நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 1200க்கும் மேற்பட்ட வேலை நாடும் இளைஞர்கள் இந்நிகழ்வுல கலந்துகிட்டு வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி.
இது போன்ற எங்களுடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்க கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு இங்க கொடுக்கப்படும். மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இது போன்ற வெபினார் சீரீஸ் ஒவ்வொரு செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கரியர்ஸ் என்கின்ற சீரீஸ்ல இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தி அன்சங் ஹீரோ அப்படின்ற வெபினார் சீரீஸ் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எல்லோருக்குமே இ சர்டிஃபிகேட் வழங்கப்படும். நிகழ்ச்சியின் இறுதியில் அதற்கான லிங்க்கும் கொடுக்கப்படும். தவறாமல் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி இ சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சி லைவாக ஃபேஸ்புக்லேயும் ஸ்ட்ரீம் ஆகும். நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர்கள் இல்லை மறுபடியும் இன்னொரு முறை பார்க்க வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த எல்லா வெபினார் சீரீஸோட வீடியோஸும் உங்களுக்கு அதில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏற்ற தலைப்புகளில் நீங்கள் கேட்டு பயன்பெறும்படி மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய மைய தலைவர் திருமதி என் சி கலைவாணி மேம் அவர்களின் அறிமுக உரையை தொடர்ந்து நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர்கள் இணைப்பிலேயே காத்திருங்கள். மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எக்ஸைட்டிங் கெரியர்ஸ் என்கின்ற தலைப்பிலான இன்றைய வெபினார் டைட்டில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தி அன்சங் ஹீரோ. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் திரு ராஜீவ் ராம்நாத் சார் அவர்கள் வருகை புரியஞ்சிருக்காங்க. ராஜீவ் ராம்நாத் சார் இஸ் அ பார்ட்னர் இன் ஜெயராஜ் அசோசியேட்ஸ். இட்ஸ் அ சிஏ ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1985 and also promoter and director of Transparent Academy. நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றது. இணைப்பில் இருப்பவர்கள் இணைப்பில் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Good afternoon, everybody. Hello. So hope you all could hear me. I'm Kalaiwani, Center Head. Yeah, ma'am. Hello. Good afternoon. Good afternoon, ma'am. You can carry on. Okay. Yeah, ma'am. Good. So students, today we are going to have a session on Chartered Accountant and how to become a Chartered Accountant and what are the various possibilities and opportunities in being a Chartered Accountant. So this field is itself is a very rare field because people think that this is a very tough one. So generally don't people opt for it. But see, there is always a very high level of valuable validity or high this thing is there when it comes to rare things. So this is very rare one. Chartered accountant is very rare one because the value is also very rare. I mean, very high and rare. Very rarely people do this. So very rarely, that is the way it is. So chartered accountant is one of the very rare professional. At the same time, it has got a very high value also. But people out of, complacency, out of fear, out of doubt, out of feeling that I cannot do this, I'm not meant for that. So in this type of feeling, people don't opt for it.
But any undertaking requires that hard work, not only for chartered accountant, but this requires little extra hard work. But once you become that, everything has got a price in this world. You buy a pen, it has got a price. You buy a pencil, it got a price. And you take an auto rickshaw, it has its own price. So success when it comes to being a chartered accountant, the success will be huge. So for the hard work related to that, similarly, the hard work also will be little high compared to other professions. So உங்களோட வெற்றி கேட்ட மாதிரி உங்களோட உழைப்பும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் இந்த ஃபீல்டுல. ஸோ மற்றபடி ஆனா நீங்க உழைப்பு கேட்டுற வந்து உழைப்புக்கும் அதை விட அதிகமாகவே வந்து ஒரு ஏர்னிங்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இது. இதுல உங்களுக்கு பர்சனலா என்ன அட்வான்டேஜ்னா, ஒன் ஃபர்ஸ்ட் திங் வந்து யுவர் இன்கம் வில் பி மோர் தென் வாட் யூ கேன் இமேஜின். நீங்க எதிர்பார்க்கறத விட, நீங்க கனவு கண்டதை விட அதிகமான ஒரு சக்சஸ்ஃபுல் சிஏக்கு வந்து ரெமுனரேஷன்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் உண்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபீல்டை பொறுத்து நம்மளோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். பார்த்துருப்பீங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க எப்பவுமே வந்து தேல் பி டூ மச் இன்டு டாக்கிங், அண்ட் சம்படி ஹூஇஸ் இன் டு போலீஸ் ஃபீல்ட் தேல் பி ஆல்வேஸ் இன்வெஸ்டிகேட்டிங், லைக் யாரையுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, தேல் ஆல்வேஸ் ரிமைன் ஃபோக்கஸ்ட். திஸ் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ இன் யுவர் கெரியர் இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் இஸ் சம்திங். நீங்க அந்த அக்கௌண்டிங் அப்படிங்கறத பிரிச்சு பாத்தீங்கனாலே, ஆக்ட், கவுண்ட், திங்க். So you have to count, you have to act, and you have to think, and adu or streamline aayidu ungaloda process, ungaloda thinking pattern. Neenga ella office layume vandu accountant paarenga, avanga or thani track la avanga unda avanga vela unda irupanga. So this is something, you know, it will help them to grow in their career also. Like they are very focused, they are very time bounded activity. Pathinga na month la na salary podradha irukatum, illa tax pay pandradha irukatum, tax calculate pandradha irukatum, avanga vaalkiyume adhe maari ellame vandu or time bounded ah vandu kondu varuvaanga. Ella activities um and deadline kulla meet pannuvaanga. So based on our career da nammoda attitude and how we look at life also keeps changing. So the chartered accountant pathinga na avangala lifestyle me it will be very streamlined ah, very very organized ah irukum. So it will help you in your personal life also to become a best human being and best successful person you have ever seen. So so chartered accountant is in total it's a very wonderful option. என்ன கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க அதை கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும், பட் கஷ்டமானது அதாவது பெரிய ரிவார்ட் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், இனிஷியலா கஷ்டமானதா தான் இருக்கும். அப்படி கஷ்டமானதா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிவார்ட்ஸ் பெருசாவே இருக்காது உங்களுக்கு. ஸோ போத் ஆர் கவுண்டர் ரிலேட்டட். ஸோ ஈஸியா கிடைக்குதுன்னா அதுக்கு ஈஸியான கஷ்டம், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமான கஷ்டம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதனால சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் வெரி வண்டர்ஃபுல் ப்ரொஃபஷன். அதோட நியூவன்சஸ் என்னன்னு கத்துக்கங்க, அதோட வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு கத்துக்கங்க, அதோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. And anything is possible அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ட்ரை பண்ணா, இட் இஸ் நாட் அ வெரி, அது வந்து முடியாத ஒரு செயல் கிடையாது, எல்லாருக்குமே முடியக்கூடிய ஒரு செயல் தான். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சார் யூ மே ப்ரொசீட் நவ், தேங்க்யூ ஃபார் கமிங், அண்ட் ஸோ நவ் யூ மே டேக் ஓவர் தி செஷன் சார். தேங்க்யூ. வீடியோ வச்சுக்கிட்டே பேசுறேங்க. சார், கேன் யூ அன்மியூட் யுவர் செல்ஃப்? Can you hear me? Yes. Yeah, sir. Yeah, thank so I will start again. I thank Kalaivani madam, the center head, and Prabhakaran sir who introduced me. And I want to specially recognize the energy that Kalaivani madam is bringing when she is speaking. அன்னைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேசும்போதும் இன்னைக்கு பேசும்போது அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜியும் பாசிட்டிவிட்டி கொண்டு வராங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம். அண்ட் ஸ்பெஷல் சார், தேங்க் யூ. பார்டன். அண்ட் தேங்க் யூ. யா யா மேம். சம் அண்ட் ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியறதுக்காக ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஐ டோன்ட் பிலாங் டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நான் கேரளாலேயே பிறந்து வளர்ந்த ஆள், ஆனால் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஒரு அளவுக்கு தெரியும். ஓகே, பேச முடியும் என்னால். கேரளாலேயே பிறந்து இப்பவும் கேரளாவில் தான் இருக்கேன். நான் பாலக்காடுங்கிற ஊரில் தான் இருக்கேன். முன்னாடி பாலக்காடு தமிழ்நாட்டில் இருந்தது, அப்புறமா அது கேரளாவுக்கு வந்துடுது. ஸோ நான் கேரளா ஆளுனால கொஞ்சம் தமிழ் அந்த அளவுக்கு
இந்த பிரபாகரன் சார் எல்லாம் பேசும்போது அவ்வளவு அழகா தமிழ் பேசினார் அவர். அந்த மாதிரி எல்லாம் என்னால தமிழ் பேச முடியாது, ஒரு அளவுக்கு புரியற மாதிரி பேசலாம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்போ அது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். அப்போ இதுல எனக்கு வேற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்ன ரீசன்னா, நான் இதை ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலேயே அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் அகாடமிக் ஃபீல்டு இருக்கிறதுனாலயே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கவர்மெண்டால அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபியூச்சர் சிட்டிசன்ஸுக்கு ஆக என்ன அவங்களால பண்ண முடியுங்கிறது யோசிச்சு பண்றது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நான் நிறைய பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த கோவிட் வந்த டைம்ல கூட ஒரு ஸ்பெஷல் இது சொல்லி ஆகணும் எனக்கு. எல்லாரும் இந்தியா மொத்தமா கேரளா சூப்பர், கேரளா சூப்பர், சூப்பரா கோவிட் ஹேண்டில் பண்ணாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வாரம் முன்னாடி நான் தமிழ்நாடு வந்திருந்தேன், கோயம்புத்தூர் வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு நான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன். கோயம்புத்தூர் வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இதா புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுன்னா, கேரளால நீங்க வந்தா கவர்மெண்ட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரீட்லயும் கவர்மெண்டோட பிரசன்ஸ் அந்த அளவுக்கு இட் இஸ் விசிபிள் இன் தமிழ்நாடு. அங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜனங்கள் கரெக்டா ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவனிச்சேன். ஆனா கவர்மெண்டோட சைட்ல இருந்து எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி கவர்மெண்ட் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். மூணாவது ஒரு விஷயம், என்னோட மதர் டங் மலையாளமா இருந்தா கூட எப்பவுமே நான் எல்லாத்தையுமே பேச சொல்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல் லாங்குவேஜுங்கிறது தமிழ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். நிறைய தமிழ் படமும் பார்ப்பேன். So, all these things are actually positive things for me. அப்போ கம்மிங் டு தி கோர்ஸ் பார்ட், அப்போ நான் கலைவாணி மேடம் எங்க நிறுத்தினாங்களோ அங்கேயே ஆரம்பிக்கிறேன். கலைவாணி அவங்க நிறைய வாட்டி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, இது கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸ், அதனால கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்ப கஷ்டப்பட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு கிடைக்கிறது மட்டும்தான் நிலைக்கும், கஷ்டப்பட்டு கிடைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிவார்டும் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அப்போ இதுல சிஏ கோர்ஸ் பொறுத்தவரை ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இந்த கோர்ஸ் என்னங்கறத புரிஞ்சுக்காமயே அதை பார்த்து பயந்தே அவங்க அந்த கோர்ஸ் பண்ணாம இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னங்கறதே தெரியாது, அது தெரியாமே பயந்துப்பாங்க. ஓ, சிஏ கோர்ஸா, டஃப்ங்கிறது ஆரம்பத்திலேயே மைண்ட்ல செட் பண்ணி அவங்க அந்த கோர்ஸ் பண்ணாம இருக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏ, என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கு, அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சிஏ தப்புங்கிறது முன்னாடியே நினைச்சுட்டு பண்ணாம இருக்கிறது. ஆனா சின்ன ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு சொல்ல விருப்பப்பட்ட, அது என்னோட பர்சனல் ஸ்டோரி தான். நான் 10th ஸ்டாண்டர்ட் வர என்னோட ஒரு சாதாரணமான ஒரு எல்லா எக்ஸாம்லயும் நடக்கிற விஷயத்த பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி இந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, என்ன இன்வைட் பண்ண ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் சென்டர் நினைப்பாங்க, ஏன் இந்த ஆளை போய் நம்ம இன்வைட் பண்ணோங்கிற மாதிரி சிலப்போ நினைக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு என்னங்கிறது. எனக்கு மூணு லாங்குவேஜ் இருக்கு படிக்கிறதுக்கு என்னோட ஸ்கூல்ல. அதுல ஆல்வேஸ் எல்லா எக்ஸாம்லயும் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிருக்கேன். அது ரெண்டு எக்ஸாம் தான் சாதாரணமா ஃபெயில் ஆகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம், இப்ப அந்த சிஸ்டம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் மிட் டேர்ம் எக்ஸாம்ல வந்துட்டு நான் ஆரம்பத்துல மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுறேன். மேக்ஸ் எனக்கு ரொம்ப பயம், 10th வேற ரொம்ப ரொம்ப பயம் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுறேன். அவன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆகும்போது அடுத்த எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாம்க்கு எப்படியாவது மேக்ஸ்ல பாஸ் ஆகிட்டோமேங்கிற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டா மேக்ஸ் படிக்கும் போது மேக்ஸ்ல ஜஸ்ட் 40 மார்க்ஸுக்கு எப்போ போயிடும். ஆனா ஹிந்தியில ஃபெயில் ஆயிடுறேன், ஹிந்தி இருந்தது. அப்புறம் ஓகே, ஹிந்தியில ஃபெயில் ஆயிட்டேனா எப்படியாவது ஹிந்தி பாஸ் ஆகிட்டமே நினைச்சு ரொம்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன். நான் ஹிந்தியில ஒரு 40 பிளஸ் போயிடும், ஆனா மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன். இதுதான் என்னோட பேசிக்கான பேக்ரவுண்ட். நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா இங்க வந்திருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம், என்ன மாதிரி ஒரு ஆள் சிஏ ஆக முடிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாராலையுமே ஆக முடியுங்கிறதா என்னோட நம்பிக்கை. அதுக்காக தான் இந்த ஆரம்பத்துல சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு மைண்ட்ல ஒரு டவுட் இருக்கலாம், அப்படி இருந்த ஆள் எப்படி சிஏ மாதிரி ஒரு கோர்ஸ் அவரு முடிச்சாருங்கிறத ஒரு இது. அப்போ அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். ஏன்னா சிஏ எடுக்கணுங்கிறது எங்கிட்ட யாருமே சொல்ல, 10th ஸ்டாண்டர்ட் எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிட்டேன். கஷ்டப்பட்டு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் 11th 12th என்ன எடுக்கலாங்கிறது மாதிரி யோசிச்சுருக்கேன். அப்போ வேற வழி இல்லை. அந்த டைம்ல எல்லாம் காமர்ஸுக்கு வந்து அவ்வளோ, இந்த காலத்துல காமர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஆனா நான் படிக்கிற காலத்துல எப்படின்னா, காமர்ஸ் வந்து ஒரு குற்றம் மாதிரி, யாருக்குமே வேண்டாதவங்க மட்டும்தான் அங்க போடுவாங்க.
ஐ எம் சாரி டு சே, பட் அந்த மாதிரி இருந்தது ஒரு காலத்துல. எல்லாருக்குமே இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணுங்கிற மட்டும்தான் இருக்கு. இப்பவும் நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு, ஆனா இப்போ காமர்ஸ் கொஞ்சம் கூட ரெக்கக்னிஷன் வந்தாச்சு. ஸோ என்னாச்சுன்னா என்ன, எனக்கு வேற ஒண்ணுலயுமே அட்மிஷன், எனக்கு இருக்கிற மார்க்ஸுக்கு அட்மிஷன் தந்ததே பெரிய விஷயம். அப்ப எனக்கு அதுல போய் சயின்ஸ் வேணும் இல்லாட்டி பயாலஜி குரூப் வேணுங்கிறத என்னால கேட்க முடியாது. அது என் பிரின்சிபல்ல கேட்டேன், சார் உங்களுக்கு எது தர முடியுமோ தாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். அப்போ என்ன காமர்ஸ் பை டிஃபால்ட் வந்தாங்க, இல்லாம காமர்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சு ஒண்ணுமே எடுத்தது. ஆனா காமர்ஸ் எடுத்த உடனே எனக்கே தெரியாம மேபி எனக்கு உள்ள இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் இல்லாட்டி ஒரு ஆண்டர்பிரனர் வந்து லைவ் ஆயிட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி எனக்கு காமர்ஸ்ல நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. நான் படிக்கிறது வந்து 10th முடிக்கிற வரை பயங்கர ப்ரெஷரா இருந்தது. அதை மாற்றி ப்ரெஷர் மாற்றி 11th 12th காமர்ஸ் படிக்கும் போது நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி படிக்கிறது, அந்த காமர்ஸோட ஓரோ சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ் அதுல பேலன்ஸ் ஷீட்டு இல்லாட்டி அதுல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாம் போடும்போது ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் டூயிங் தட். அண்ட் ஒரு விஷயத்த நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல எக்ஸல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள்ட்ட நிறைய பேர் இது சொல்லிருப்பாங்க, அண்ட் என்ஜாய்மெண்ட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது, நம்ம நேச்சுரலா என்ஜாய் தான் பண்ணோம். என்ஜாய் பண்ணு நம்மளே சொல்லி கொடுக்க முடியாது. நான் என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை, தனியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சப்ப எனக்கு புரிஞ்சது, ஓகே இது என்னோட ஃபீல்டு மாதிரி இருக்குன்னு மாதிரி ஆரம்பிச்சு. அப்படி 11th 12th முடிக்கிற டைம்ல 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வரும்போது நான் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் படித்தேன் 12th ஸ்டாண்டர்டு 11th 12th. அப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல நான் படிக்கும் போது எனக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, 10th ஸ்டாண்டர்ட் அதே ஸ்கூல்ல படிக்கும் போது நான் பாஸ் ஆவேனா மாட்டேனாங்கிறதே ஒரு சந்தேகத்தில் இருந்த எல்லா இதுலையும். 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது கண்டிப்பா பாஸ் ஆவேங்கிறது தெரியும். ஆனா ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஈவன் எனக்கு கூட சர்ப்ரைஸ் என்ன, அந்த மாதிரி நான் எய்மே பண்ணேன். ஐ பிகேம் த டாப்பர் இன் த ஸ்கூல் ஃப்ரம் காமர்ஸ் அண்ட் ஐ பிகேம் த டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் இன் காமர்ஸ் இன் சிபிஎஸ்இ. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் இன் சிபிஎஸ்இ இன் என்டையர் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், என்னோட ஊர்ல செகண்ட் வந்தது. அப்போ இந்த மாதிரி ஆனப்ப என்னாச்சு, என்னோட வீட்டுல நிறைய பேர் அட்வைஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த 4 பேர் அட்வைஸ் பண்ண வருவாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ண வந்தாங்க. அட்வைஸ் பண்ண வரும்போது அவங்க இப்படி, என்னோட தாத்தா வந்து என்ன சொன்னார்னா, ராஜீவ் நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க, பிளஸ் டூல செம மார்க் வாங்கியிருக்க, யாராலுமே நம்ப முடியல, நல்ல மார்க் வாங்கியிருக்க, உனக்கு நல்ல புத்தி இருக்கு, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ சிவில் சர்வீஸுக்கு போன மாதிரி என்ன அட்வைஸ் பண்ணாரு. அதே மாதிரி என்னோட மாமா, அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் வந்து சொன்னா, ராஜீவ் நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க, கண்டிப்பா நல்ல சிஏ பண்ண முடியும், அதனால சிஏ பண்ணுங்கிறத மாதிரி அவர் எங்கிட்ட சொன்னாரு. நான் அப்படி யோசிச்சேன், எனக்கு மாமாவை பிடிக்குமா, நான் சிஏ பிடிக்குமா சிவில் சர்வீஸ் பிடிக்குமா தெரியாது. ஏன்னா சிஏனாலும் என்னன்னு தெரியாது, சிவில் சர்வீஸ்னாலும் என்னன்னு தெரியாது. நான் பார்த்தது என்னது, எனக்கு மாமாவை கூட ரொம்ப பிடிக்குமா தாத்தாவை ரொம்ப பிடிக்குமா பார்த்தேன். எனக்கு மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவன் மாமா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது ஓகே சிஏ ஆரம்பிக்கலாங்கிறது சிஏ ஆரம்பிச்சேன். அது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ரொம்ப ஆக்சிடென்டலா வந்த ஆள் தான் இந்த சிஏ கரிக்குலத்துக்கு, ரொம்ப ஆக்சிடென்டலா என்னங்கிறது தெரியாம வந்த ஆள். தெரியாம வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சிஏ எழுதி பாஸ் ஆக முடிஞ்சதுங்கிறது என்னை பொறுத்தவரை என்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் இன்னைக்கு கூட நினைச்சிட்டு இருக்கேன். இது எதுக்கு நான் இதெல்லாம் சொன்னா, இதை பிளான் பண்ணாம அதை பத்தி தெரியாம அந்த அளவுக்கு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஸ்டூடெண்ட் இல்லாம இருந்து கூட என்னால சிஏ பாஸ் ஆக முடிஞ்சது. என்னால் அது முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இங்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி இங்க வந்திருக்கிற பேரண்ட்ஸோட குழந்தைகள் எல்லாருக்குமே இது கண்டிப்பா முடியுங்கிற நம்பிக்கை தான் ஆரம்பத்துல வேணும். புரியறதா, எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னங்கிறது இப்படிதான் ஆரம்பிச்சு. அண்ட் கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சிஏ பாஸ் ஆக முடிஞ்சதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சிஏ பாஸ் ஆன டேட்டு டைம் கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜனவரி 17, 2009 காலையில 11:45 தான் எனக்கு ரிசல்ட் வந்தது. மறக்க முடியாத நாள் அந்த அந்த நாளைக்கு ரிசல்ட் வந்ததோட ஜனங்கள்னா என்னோட குடும்பம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பார்க்கற விதமே மாறிடும். அந்த இதை பத்தி அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்தது, என்னோட வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது சிஏ நாள்தாங்கிறது நான் எப்பவுமே தைரியமா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு 2009ல பாஸ் ஆகி 2020ல இருக்கிற இதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா ரெக்கக்னிஷனும் இன்னைக்கு
इवलो ओर इंडिया लिए वन ऑफ द बेस्ट स्टेट्स आना तमिलनाडु ओर करियर गाइडेंस सेंटर ला नमला इनवाइट पन्डर कांगा ना आदु के कोड़ा राजीव गर आल के इल्ला आदु ओर इम्पोर्टेंस है रादर राजीव ना आल के मुन्नारी सीए गर ओर रेंड लेटर्स हिर कांगा लेटर गर थे इम्पोर्टेंस ला नमला कूप डर कांगे देर नल्ला उन्नर गर आल ओके अबो इधर ना तुम्हा ना एन्ना पत सोना तो उंगल को तेरी एन्ना पढ़ना कर दे நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் மேக்ஸ் பயந்து மேக்ஸ்ல ஃபெயில் ஆகி அடிபட்டு அது மேக்ஸே வேண்டாங்கிறது முடிவெடுத்துதான் நான் இன்டர் சயின்ஸ் குரூப்புக்கு எல்லாம் போகாம காமர்ஸ் வந்தேன். அதுக்கப்புறம் எகேன் சிஏ வந்தப்போ கொஞ்சம் மேக்ஸ் அது இதெல்லாம் இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு பயந்த ஒரு ஆளு கூட சிஏ பாஸ் ஆக முடியும்னா கண்டிப்பா உங்களால எல்லாராலையும் உங்களுக்கு நீங்க முடிவெடுத்தா நீங்க முடிவெடுத்தா விஜய் நடிகர் விஜய் எல்லாம் சொல்ற மாதிரி நான் முடிவெடுத்தா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் இல்லையா அதெல்லாம் அந்த மாதிரி உங்களால கண்டிப்பா பாஸ் ஆக முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ மனசுல இருந்து பயத்தை மாத்துங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க எல்லா விஷயம். அப்போ நம்ம சார் யார் சார் இது ஸ்லைடு பாத்துக்கிறாங்க தினேஷ் சாரா சார் யூ கேன் சே நெக்ஸ்ட் தே வில் மூவ் ஐ ஹேவ் டோல்ட் தி பர்சன் என்னன்னா ஒரு பிரீமியர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். And next, please. Next, please. Now, in the Chartered Accountancy, how did it come to the RMT? This is the government. There was an act in 1949. There was an act passed by the Institute of Chartered Accountants of India. There was an institute set up. And in the institute, there was a governing body. There was a parent body in the Institute of Chartered Accountants of India. 1949 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி கவர்மெண்டால கொண்டு வந்ததுதான் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய அக்கௌண்டிங் பாடியா இருக்கு இப்போதைக்கு. ரொம்ப சீக்கிரம் லார்ஜஸ்ட் அக்கௌண்டிங் பாடி இந்த வேர்ல்ட். இப்போதைக்கு நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் அக்கௌண்டிங் பாடியா இருக்கும். இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி சொல்லணும்னா இந்த ப்ரொஃபஷன் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனை ஃபுல்லா கவர்ன் பண்றது ஃபுல்லா இந்த பாடி தான். ஏன்னா கூட அவங்க சொல்ற ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் என்னால இருக்க முடியும், அவங்க சொல்ற எத்திக்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் என்னால இருக்க முடியும். அண்ட் அவங்களே சொன்ன மாதிரி உலகத்திலேயே ரொம்ப ரெகனைஸ்டான பாடி தான் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ஐசிஏஐன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வெப்சைட் கூட ICAI.org வெப்சைட். அப்போ இந்த ப்ரொஃபஷனல் பாடிக்குள்ள இன்ஃபேக்ட் கலைவாணி மேடமே சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சிஏ இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கரெக்ட். ஏன்னா 140 கோடி ஜனங்கள்ல 140 கோடி ஜனங்கள்ல நமக்கு இருக்கிறது வந்து ஒரு 3 லட்சத்துக்கு கீழே தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸே இருக்காங்க. இப்ப மற்ற ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. 3 லாக்ஸுக்கு கீழே தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த ப்ரொஃபஷனோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நான் பார்த்த வேற என்ன பெரிய விஷயம்னா நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஒரு டைம்ல இன்ஜினியரிங் ரொம்ப சூடா எல்லாரும் இன்ஜினியரிங் பண்ணோம் ஐடி கம்பெனி போனோங்கிற மாதிரி எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எம்பிஏ ஓடிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு இது ஓடிட்டு இருந்தாங்க, டாக்டர்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஓடிட்டு இருந்தாங்க. பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் மட்டும்தான். மற்ற ப்ரொஃபஷன் எல்லாமே வரும், ரொம்ப ஒரு பீக்ல போகும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே எந்த ஸ்பீட்ல மேல போட்டோ அதே ஸ்பீட்ல கீழே வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆயிடும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் மட்டும்தான் 1949 இன்னைக்கு 2020 வேற ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கூட வேலை இல்லாத ஒரு பிரச்சனையும் வராம, நீங்களே பார்த்தா தெரியும் வேலையில்லா பட்டதாரிங்கிற ஒரு மூவில இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு வேலை கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சம்பளம் மேலக்கீழே இருக்கலாம், ஆனா வேலை கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில வரவே வராது சிஏ கோர்ஸ் படிச்சா. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது இல்லாட்டி அப்பா அம்மா ஓடு நிழல்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப தெரியாது, எனக்கும் தெரிஞ்சிருக்கல.
எனக்கெல்லாம் என்ன, நான் ஸ்டூடெண்டா இல்லாட்டி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது நான் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்ம ஈஸியா பண்ணலாம் கதா. இப்போ எனக்கு நல்லா தெரியும், இப்போ எனக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாள் எனக்கு வருமானம் இல்லாம இருந்தாலே என்னோட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப எப்பவுமே எந்த ப்ரொஃபஷன் நீங்க சூஸ் பண்ணாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னங்கிறது, பேஷன் ரொம்ப முக்கியம், அதை விட இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி இருக்கு. நீங்க அந்த ப்ரொஃபஷன்ல உள்ள ஏறினா நீங்க ரிட்டையர் ஆகிற வயசு ஒரு 60ஓ 65ஓ 70ஓ எப்ப நீங்க ரிட்டையர் ஆகிறீங்களோ அந்த டைம் வேற, அந்த ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம், ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு இன்கம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் தான் ஒரு காலத்திலயுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு காலத்திலயுமே அவுட் ஆஃப் டிமாண்டா போனதே இல்லை. யாரெல்லாம் பாஸ் ஆகி சிஏ ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல பெரிய பெரிய கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருதான் இருக்கு. ஸோ அதுதான் இந்த இது ஒரு 3 லட்சத்துக்கு கீழே தான் இவ்வளவு நாளா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட், அப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிறது ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இப்ப தரேன். இது முடிச்சதோடனே ஐ கிவ் யூ அ டீடைல் ப்ரீஃப். அப்போ என்ன பண்ண முடியுங்கிறது பார்த்தா உங்களுக்கு மெயினா ஓகே, அது அதுக்கு வர முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனா என்ன பண்ண முடியுங்கிறது இல்லை, உங்களுக்கு என்ன வேணா பண்ணலாங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏங்கிறது நான் இதுக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா பேசிக்கா 3 விஷயங்கள் காமனா சிஏ ஆனவங்க என்ன பண்ணுவாங்கிறது நான் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். இண்டிபெண்ட் பிரைவேட் பிராக்டிஸ், அது ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிளினிக் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்கள்ட்ட இருந்து என்னது பேஷண்ட்ல இருந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதான் பிரைவேட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கண்டிப்பா பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நானே அந்த மாதிரி ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேர்ம் தான் ஜெயராஜன் அசோசியேட்ஸ். அந்த ஃபேர்ம்ல இப்போ 11 வருஷமா 11வது வருஷத்துல இருக்கேன்னா 11வது வருஷத்துல பிரைவேட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி கேஸ் வருதோ, இல்லாட்டி கார்பரேட் லா கேஸ் வருதோ, யாருக்கு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் பேங்க்ல லோன் கிடைக்கணுமோ, யாருக்கெல்லாம் ஆடிட் பண்ணணுமோ, இவங்களுக்கு எல்லாருமே யாரை தேடி வருவாங்க, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேடி வருவாங்க. ஏன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ணா மட்டும்தான் அந்தந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. புரியுதா? அப்போ இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ்ங்கிறது நிறைய பேர் பண்ற ஒரு ஒரு சூஸ் பண்ற ஒரு ஃபீல்டுங்கிறது இண்டிபெண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். அதுல ஒரு சின்ன அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினராகவும் இருக்கலாம், ஏன்னா அது சொந்த ஃபேர்ம் உங்களுக்கு, அது ஓகே, உங்க சொந்தமான ஒரு பிசினஸ் அது. அப்போ எனக்கு எப்ப வேணா இருக்கலாம். ஆக்சுவலி நான்லாம் காலையில 9:30 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்கும், சாயந்தரம் 6 மணி வரை ஆஃபீஸ் இருக்கும். ஆனா எனக்கு எப்ப வேணா வரலாம், மத்தியானம் ஏதாவது 2 ஹவர்ஸ் கூட பிரேக் எடுத்துக்கலாம், நிறைய ஃப்ரீடம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணா நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். இன்னைக்கு கூட எனக்கு ஆஃபீஸ் டைம்ல இருந்தா கூட எனக்கு உங்களை எல்லாம் அட்ரஸ் பண்ண முடிஞ்ச காரணம் என்னன்னா, முடியற காரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிரைவேட் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால தான் என்னால முடியுது. ஏன்னா எனக்கு முடிவெடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம், எந்த டைம்ல பண்ணலாம். நிறைய நாள் நைட் எல்லாம் உட்காந்து வேலை பண்ணலாம், அதான் ஒரு நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு மூவி பார்க்கலாங்கிறது ஒரு வீக்டேல எனக்கு தோணுனா கூட ஐ ஹாவ் தட் ஃப்ரீடம் டு டூ இட். அதான் பியூட்டி ஆஃப் பிரைவேட் ப்ராக்டிஸ். இன்ஃபேக்ட் லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களா பிரைவேட் ப்ராக்டிஸ் நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா பிரைவேட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 10 சி ஒரு 100 சிஏ பாஸ் ஆகும் போது சாதாரணமா ஒரு 10ல இருந்து 15 பேர் வேற தான் பிரைவேட் ப்ராக்டிஸ் போவாங்க. ஆல்மோஸ்ட் 80 to 85 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஹூ ஆர் பாசிங் அவுட் வில் யூஸ்வலி கோ ஃபார் எ ஜாப். எங்கேயாவது வேலைக்கு தான் போவாங்க, ஏதாவது கார்பரேட்ல வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த வேலைக்கு போகும்போது நிறைய வெர்டிகல்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா தரமான வெர்டிகல்ஸ்லயும் வேலைக்கு போக முடியும் அவங்களால. அப்போ பல ஃபினான்ஸ் ரிலேட்டடான எந்த வெர்டிகல்லையும் வேலைக்கு போக முடியும். அப்போ அது வேலைங்கிறது இந்தியாவில மட்டும் இல்லை, பிரைவேட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இந்தியாவில மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா வேலைக்கு போறதுனா உங்களுக்கு இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா இல்லாம வெளிநாடுகள்ல பல வெளிநாடுகள்லயும் இந்தியன் சிஏ வந்து ரெகனைஸ்டா இருக்காங்க. 100க்கு மேல கண்ட்ரீஸ்ல இந்தியன் சிஏ ரெகனைஸ்டா இருக்காங்க. துபாய் இல்லாட்டி மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல இடங்கள்ல உங்களுக்கு போய் வேலை பண்ண முடியும். அப்போ இன்ஃபேக்ட் ஒரு 100 சிஏ பாஸ் ஆகும் போது 100ல 80க்கு மேல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எப்பவுமே வேலைக்கு தான் போவாங்க. ஏன்னா முதல் மாசத்துல இருந்தே நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்ல சம்பளம்னா உங்களுக்கு மைண்ட்ல அது என்ன இருக்குன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா ஈஸியா இந்த காலகட்டத்தில், ஆக்சுவலி ஒரு 5 வருஷத்துக்கு இல்லாட்டி 6 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட சம்பளம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் காலமாவே எக்கானமி கொஞ்சம் டவுனா இருக்கிறதுனால சின்ன ஒரு அடிபட்டு இருக்கு. ஆனாலும்
ஒரு 75 to 80,000 ருபீஸ் பர் மந்த் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நீங்க சிஏ ஆகி வெளியில கால் வச்ச உடனே உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், அவங்க வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா 12 லட்சம் ரூபா பக்கத்துல சம்பளம் தருவாங்க. அது தட்ஸ் ஹியூஜ் மணி இந்த காலகட்டத்தில். நம்ம ஈஸியா நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும். இது ரெண்டும் இல்லாம உங்களுக்கு வேணாம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங்கிற மாதிரி ஒரு இதுவும் பண்ணலாம். அப்ப மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் ஏன் பண்ணலாம்னா, அது வந்து நீங்க சைன் போடாம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அது மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங். இன்ஃபேக்ட் நான் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னோட நிறைய எஃபர்ட்ஸ் நான் கொடுக்கறது எப்பவுமே மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் மெயினான மூணு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா நான் அது ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொன்னேன், உலகமே உங்களுக்கு இதா தான் இருக்கு. தட் இஸ் யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட் ஒன்ஸ் யூ பிகம் ஏ ஸ்டார்ட் அப் னு சொல்ல காரணம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு என்ன வேணா பண்ணலாங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, யாருக்காவது சொல்ல முடியுமா இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருங்கிறது சொல்ல முடியுமா? நிர்மலா சீதாராமன் சார். வெரி குட். நிர்மலா சீதாராமன் அவங்க கண்ட்ரியோட இதா இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க இல்லையா. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த கவர்மெண்ட் வந்தப்பதான் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனாங்க. இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. யார் அவர் பேரு? அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. அவர் பேரு அருண் ஜெய்ட்லி. ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த அருண் ஜெய்ட்லி வந்து இந்த அருண் ஜெய்ட்லி அவர்கள் வந்து இந்த 2019 ஜெனரல் எலெக்ஷன் முன்னாடி ஒரு பட்ஜெட், எல்லா வருஷம் ஒரு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரணும், பிப்ரவரி 1 ப்ரெசென்ட் பண்ணுவாங்க பட்ஜெட். அப்போ அந்த டைம்ல அருண் ஜெய்ட்லிக்கு உடம்பு சரியிருக்கல, அதனால சடன்லி அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிந்த உடனே, அதாவது இந்தியால ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா அது ஒரு பெரிய ரோல், அந்த ரோல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால சடனா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மேபி நம்ம என்ன ஸ்டாஃப் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு பட்ஜெட் அவர் வந்து பிரசன்ட் பண்ணாங்க தெரியுமா? சரி, யாருமே பதில் சொல்லாதனால நான் சொல்றேன். அவர் பேர் வந்து பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் இப்போ அவர் மினிஸ்டரா தான் இருக்காரு. இந்த பியூஷ் கோயல்ங்கிற ஆள் வந்து அவர் வந்து ஹீஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லாத பட்சத்துல சடன்லி ஒரு ஆளை வந்து நீ பட்ஜெட் பிரசன்ட் பண்ணு, தைரியமா கையில பட்ஜெட்டை கொடுக்க முடிஞ்ச யாரு? மற்றவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும், அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணும். ஒரு சார்ட் அக்கௌண்ட் கொடுத்து இதை போய் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பிரசன்ட் பண்ணுன்னு சொன்னா யாரால பண்ண முடியும்? ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேன் டூ. அதுதான் அவங்களோட பவர். எந்த மாதிரியான வேலைன்னா எந்த வேலையிலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் அவங்களால கொண்டு வர முடியும், அந்த மாதிரி ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைக்கும் சிஏ ப்ரொஃபஷன்ல. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு என்னால சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அப்போ ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டி என்னன்னா, ஒரு அளவுக்கு டெடிக்கேட். நான் இப்பவே சொல்லிடுறேன், உங்களுக்கு ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப பிரில்லியண்டா இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப பிரில்லியண்டா, எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்டா இல்ல இருக்கணும், தெர் இஸ் நோ கம்பல்சரி, அப்படி இருந்தா என்னாலே வந்திருக்க முடியாது. அப்போ ஒரு ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி ஒரு ஆவரேஜ் ஒரு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருந்த ஒரு ஆளால டெடிக்கேட்டடா இருந்தா, சிஸ்டமேட்டிக்கா ஹார்ட் ஒர்க்கிங்கா ரெடியா, அதாவது கலைவாணி மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு கஷ்டப்படாம ஒண்ணுமே வர்த்தியா கிடைக்க போறதில்லை, அதனால சிஸ்டமேட்டிக் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் எங்க இருந்தாலும் பண்ணி ஆகணும். ஒரு அளவுக்கு சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டடா இருந்தா உங்களால கண்டிப்பா ஒரு சிஏ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆக முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். அப்போ இந்த சிஏ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க சொல்லுவேன். சிஏ வந்து 3 லெவலா பிரிச்சிருக்காங்க, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்ங்கிற 3 லெவலா பிரிச்சிருக்காங்க. மொத்தமா 20 பேப்பர், ஃபவுண்டேஷன் லெவல்ல 4 பேப்பர், இன்டர்மீடியட்ல 8 பேப்பர், சிஏ ஃபைனல்ல 8 பேப்பர். 3 லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன், செகண்ட் இன்டர்மீடியட், 3வது ஃபைனல். அடுத்த ஸ்லைட் போலாமா? அப்ப இது எப்படி வருதுங்கிறது, பிளஸ் டூ படிச்சவங்களுக்கு, அதாவது பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு டைரக்டா சிஏக்குள்ள ஏற முடியாது, அவங்க ஃபவுண்டேஷன் வழியா மட்டும்தான் சிஏக்குள்ள ஏற முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், பிளஸ் டூ படிக்கும் போது சாதாரணமா அவங்களுக்கு
அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்கலி 17 வயசு இருக்கு. 17 வயசுல அவங்களால ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? அவ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ண முடிஞ்சா ஃபவுண்டேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்மீடியட் பண்ணலாம். இன்டர்மீடியட் முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷத்தோட ஆர்டிகல்ஷிப், ஆர்டிகல்ஷிப்னு சொல்றது ஆன் ஹேண்ட் ட்ரைனிங், இதுதான் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் சிஎல்ஏ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் தான். ஏன்னா நீங்க என்னெல்லாம் புக்ல படிக்கிறீங்களோ அதை ப்ராக்டிக்கலா 3 வருஷம் ஏதாவது ஒரு சாப்டர் கொண்டு கீழே, ஏன்னா கீழே 10 ஆர்டிகல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எங்க கூட 3 வருஷம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இந்த வேலை எப்படி பண்ணணுங்கிறது ஆக்சுவலா ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஒரு ஒர்க்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 100 டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி அவங்க கத்துப்பாங்க. ஸோ தட் இஸ் த 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப். ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சு முடியறதுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல உங்களுக்கு சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம். எழுதி சிஏ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சா யூ ஆர் பிகமிங் ஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அவன் நீங்க கவனமா இருக்க வேண்டியது, நீங்க என்னது ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றது வந்து 17 வயசு ஸ்டார்ட் பண்ணா எர்லியஸ்ட் பாசிபிள் டைம் எப்படின்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிற டைம்ல ஆல்மோஸ்ட் நீங்க 17 தான் இருக்கலாம். இன்டர்மீடியட் முடிக்கிறதுக்குள்ள அனதர் 1 வருஷம் கூட முடியும். அப்போ என்னது 17, 19 வயசுக்குள்ள உங்களால இன்டர்மீடியட் முடிக்க முடியும். இன்டர்மீடியட் முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷத்து ஆர்டிகல் செட்டுள்ள 19 ஏழு 3 வருஷம் சொல்லும் போது 22 வயசு. அப்ப 22 வயசுக்குள்ள உங்களுக்கு வேணமான சார்ட்டர்ட் அக்கௌண்டா ஆக முடியுங்கிறது தான் ஒரு பாசிபிலிட்டி. நான் இது வந்து +2 முடிச்சு வர பசங்க இல்ல, எனக்கு +2 முடிச்சு காலேஜ் எல்லாம் போய் என்ஜாய் எல்லாம் பண்ணி எனக்கு கொஞ்சம் மெதுவா படிச்சா போறங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா நீங்க கிராஜுவேஷன் முடிஞ்சு கூட உங்களுக்கு சிஏக்கு வரலாம். அப்படி வரும்போது நீங்க ஃபவுண்டேஷன் வழி எக்ஸாம் போக வேண்டாம், அந்த 4 பேப்பர் எழுத வேண்டாம், டைரக்டா சிஏ இன்டர்மீடியேட் போகலாம் உங்களுக்கு. அப்படி கிராஜுவேஷன் முடிஞ்சு வர்றதுனா உங்களுக்கு நார்மலி 3.5 to 4 இயர்ஸ் வேற எடுக்கலாம். அப்படி வரும்போது 21 வயசுன்னு சொல்லும் போது 24, 24.5 வயசு உங்களுக்கு ஆயிடும் சிஏ முடிக்கிறதுக்கு, எர்லியஸ்ட் பாசிபிள் டைம். இனி நீங்க ப்ராப்பரா படிக்காம இல்லாட்டி எக்ஸாம் எழுத முடியாம ஏதாவது காரணத்தினால இருந்தா அந்த எவ்ரி எக்ஸாம் யூ ஆர் லூசிங் யூ வில் லூஸ் 6 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அடுத்தது போலாமா? ஓகே, குயிக்கா நான் சொல்லிடுறேன். ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து அக்கௌண்டிங், செகண்ட் பேப்பர் வந்து பிசினஸ் லா அண்ட் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ், தேர்ட் பேப்பருங்கிறது பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், ஃபோர்த் பேப்பர் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் லா. இதுல வந்து 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பர்னா 100 மார்க்ஸ் வந்து 4 பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம் வரும். இதுல எப்படி உங்களுக்கு எப்படி பாஸ் ஆக முடியும்னா மினிமம் 40 மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் வேணும். 40% ஆஃப் த மார்க்ஸ் ஒரு பேப்பர்லயும் இருக்கணும். அண்ட் அக்ரிகேட், அக்ரிகேட்னா 4 பேப்பருமா ஜாயின் பண்ணி டோட்டல் எடுத்தா மினிமம் 50% இருக்கணும். அதான் அவங்களோட பாஸ் பர்சன்டேஜோட கிரைடீரியா. இதுல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேக்ஸ் +2ல மேக்ஸ் படிக்கிற ஒரு பசங்க சிஏக்கு வந்தா ஏன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா அக்கௌண்டிங், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது மூணுமே சாதாரணமா நம்ம +2ல படிச்சுக்கோம். விச் மீன்ஸ் சிஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு போர்ஷன்ஸ்ல ஆல்மோஸ்ட் 75% +1 +2 போர்ஷன் தான், புதுசா ஒண்ணுமே படிக்க தேவையில்லை. அதே உங்களுக்கு படிச்சா போதும். இல்லாம படிக்க போறது ஓன்லி பிசினஸ் லா அண்ட் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் மட்டும்தான் இங்க புதுசா படிக்க போறாங்க. இப்ப மேக்ஸ் படிக்காதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க மேக்ஸ் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது வரும். அதான் இது. கேன் யூ கோ டு தி நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப இன்டர்மீடியட்ல மொத்தமா 8 பேப்பர் இருக்கு. இந்த 8 பேப்பர் 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க, குரூப் 1 குரூப் 2. குரூப் 1ல 4 பேப்பர் இருக்கு, குரூப் 2ல 4 பேப்பர் இருக்கு. உங்களுக்கு தேவை இருந்தா 8 பேப்பரும் ஒரே அடியா உங்களுக்கு முடிக்கலாம். நிறைய பேர் முடிச்சிருக்காங்க, நான் முடிக்கல, நான் ஒரு குரூப்ல தான் முடிச்சேன். ஆனா 8 பேப்பர் தேவை இருந்தா உங்களுக்கு ஒரே ஐடியா, ஆல் தி 8 பேப்பர்ஸ் யூ கேன் ட்ரை அண்ட் யூ கேன் பிகம், யூ கேன் ஃபினிஷ் யுவர் இன்டர்மீடியட். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் தராங்க, அந்த அளவுக்கு ப்ரெஷர் எடுக்க வேண்டாம். ஓகே, ரொம்ப சிம்பிள், குரூப் 1 மட்டுமா எழுதுங்க, இல்லாட்டி குரூப் 2 மட்டுமா எழுதுங்க. குரூப் 2 முடிச்சா அதுக்கப்புறம் குரூப் 2க்கு திருப்பி வர வேண்டாம். நீங்க குரூப் 1 முடிச்சுட்டு பண்றது, இல்லாட்டி குரூப் 1 முடிச்சா குரூப் 1 இஸ் ஓவர், அதுக்கப்புறம் குரூப் 2 மட்டும் முடிச்சா உங்களுக்கு சிஏ ஃபைனலுக்கு இல்லாட்டி ஆர்டிகல்ஷிப்புக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அதுல டாபிக்ஸ் என்னன்னா அக்கவுண்டிங், கார்பரேட் லா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன். இதுதான் குரூப் 1ல இருக்கிற 4 சப்ஜெக்ட்ஸ். குரூப் 2ல வந்து நிறைய அக்கவுண்டிங் அண்ட் காஸ்டிங், ஃபினான்ஸ், டாக்ஸ் பேஸ்டா தான் இருக்கும் எல்லாமே. குரூப் 2ல வந்து அட்வான்ஸ் அக்கவுண்டிங், ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அது உண்மையில கொஞ்சம் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அண்ட் 12th பேப்பர் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஃபினான்ஸ். ஓகே, ஒரே நிமிஷம் ஜஸ்ட் சொல்லலாம். சொல்லு, நான் இங்க அந்த மாதிரி தமிழ்நாடு பண்ணிருக்கேன்.
சாரி சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஸோ அப்போ அப்போ பேசிக்கலி எட்டு பேப்பர் இருக்கு, வேணுமானா ஆல் எயிட் பேப்பர்ஸ் யூ கேன் ரைட் டுகெதர், ஆர் யூ கேன் ரைட் ஃபோர் பேப்பர்ஸ் அட் ஒன் எக்ஸாம், ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபோர் பேப்பர்ஸ் எழுதலாம். சேம் கிரைடீரியா தான், ஃபவுண்டேஷன் என்ன கிரைடீரியா அதே மாதிரி தான், ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 40% மார்க் இருக்கணும், டோட்டல் அக்ரிகேட்ல வந்து மினிமம் 50% மார்க் இருந்தது உங்களால பாஸ் ஆக முடியும். யா கேன் யூ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இதே ஃபைனல்லி அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னது 4 4 8 பேப்பர் இருக்கு. ஆனா ஒரு புது ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லாட்டி 2017ல புது சிலபஸ் ஆரம்பிச்ச போது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க இங்கேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷனல் பேப்பர்ங்கிற ஒரு பேப்பர் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு, என் கேரியர் அதுலயே இருக்கணும்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணோம்னா, இந்த ஆப்ஷனல் பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் உங்களுக்கு அங்க ஒரு 8 பேப்பர்ஸோட ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது ஒண்ணுமே இல்லை மற்ற பேப்பர்ஸோட ஸ்பெஷலைசேஷன் அவ்வளவுதான், அந்த பேப்பர் உங்களுக்கு எடுத்துக்கலாம். பேப்பர் நம்பர் 18 வந்து இட்ஸ் அன் ஆப்ஷன் பேப்பர். இல்லாம என்னன்னா இன்டர்மீடியட் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதோட எல்லாம் அட்வான்ஸ் லெவல் தான் நீங்க சிஏ ஃபைனல் படிப்பேங்க. அக்கௌண்டிங்கோட அட்வான்ஸ் லெவல் தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டோட அட்வான்ஸ் லெவல் தான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங்கோட அட்வான்ஸ் லெவல் தான் அட்வான்ஸ் ஆடிட்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அந்த மாதிரி எல்லாமே யூல் பி லேர்னிங். பாஸ் கிரைடீரியா இட் இஸ் சேம் இன் திஸ் கேஸ் ஆல்சோ, 40% மினிமம் ஒரு சப்ஜெக்ட்ல, இல்லாட்டி 50% ஓவரால். ஒன் மோர் திங், உங்களுக்கு 8ல் 8 பேப்பர் ஒரே ஐடியா எடுக்கலாம், இல்லாட்டி 4 பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த 4 பேப்பர் உங்களால எடுக்க முடியும். ஓகே, கேன் யூ ப்ரொசீட் போலாமா? அப்போ அப்ராக்சிமேட்டா இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கே தெரியுதுதான் சாதாரண ஃபீஸ் வருங்கிறது. அப்கோர்ஸ் கோச்சிங் ஃபீஸுங்கிறது எங்க அகாடமியில என்ன சார்ஜ் பண்றோங்கிறது கோச்சிங் ஃபீஸா போட்டிருக்கோம். ஆனா பல இடங்கள்ல இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், சில இடங்கள்ல இதை விட கம்மியாகவும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுக்கும்போது கோச்சிங் எல்லாம் நிறைய இடங்கள்ல ஃப்ரீயாவும் இல்ல ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்ல கொடுக்குற நிறைய இடங்கள் எல்லாமே இருக்காங்க. எங்க சைட்ல இருந்து ஒரு அளவுக்கு எங்களுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே சொந்தமா ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால அங்க செலவு என்ன ஆகுதோ அதை ரிகவர் பண்ற மாதிரி தான் நாங்க ஃபீஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி அது அது எங்களோட விஷயம். ஆனா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஈவன் ஐசிஏயே சொந்தமா அவங்க கோச்சிங் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுல வந்து நீங்க மொத்தமா செலவு பண்ண போறதா உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு உங்களால இப்ப பார்க்க முடியுது. அது வந்து ஓரோ அந்த நான் எந்த வருஷங்கத்தை போட்டு, ஏன்னா சில சில குடும்பங்கள்ல என்ன பிரச்சனைனா அவங்கள அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்காது. ஓகே, அப்போ உடனே பார்த்து இவ்வளவு வாங்கணும்னு பார்த்தா பயப்பட வேண்டாம், இதெல்லாம் ஒரே ஐடியா கொடுக்க வேண்டாம். மெதுவா ஆரம்பம் ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபவுண்டேஷன் பண்ணும்போது 9000 ரூபாய் தான் ஐசிஏ பண்ணணும், வேற தான் இது. அது செகண்ட் வருஷத்துல தான் மீதி இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணும்போது 18,000 கொடுக்கணும். ஏன்னா தேர்ட் வருஷம் தான் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரைனிங் அண்ட் என்னது கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய மொத்தமா இதுதான் உங்களுக்கு செலவாக போகுது. கேன் யூ ப்ரொசீட்? அவ்வளவுதான். நம்ம அந்த ஸ்லைடு வேணா ரிமூவ் பண்ணிடுங்க, பரவாயில்ல. எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் எ கப்பல் ஆஃப் சே ஒன் ஆர் டூ திங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம். ஓகே, அப்போ நான் இதுதான் உங்களுக்கு கோர்ஸை பத்தினா பேசிக்கான ஒரு இன்புட் தான் உங்களுக்கு தந்திருக்கேன். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க முடிஞ்ச வெப்சைட் டிரான்ஸ்பரண்ட் அகாடமி .com வெப்சைட்ல உங்களுக்கு ஏறி அந்த அதுல சிஏ கோர்ஸ் உள்ள போனா உங்களுக்கு அதை பத்தி எல்லாமே இருக்கும். அதை பத்தி டீட்டெயிலாக நான் என்னோட ஒரு வீடியோ அதுக்குள்ள இருக்கு. இது இல்லைன்னா ICAI.org இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல போனா உங்களுக்கு அந்த கோர்ஸோட ப்ராஸ்பெக்டஸ் சாஃப்ட் காப்பி கிடைக்கும், அதை எடுத்து ஃபுல்லா படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கோர்ஸ் பத்தி தெரியும். கோர்ஸோட ஒரு ஜிஸ்ட் தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு கேரியர் கைடன்ஸ் என்ன இதுல தந்திருக்கேன். நான் உங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்ல விரும்புற ஒரு விஷயம் இருக்கு, நான் ஆரம்பத்திலே சொல்றேன் உங்களுக்கு. அதாவது நான் எனக்கு தைரியமா என்ன என்னது உறுதியா எனக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, என்னோடு வாழ்க்கையில வந்த எல்லா ரெக்கக்னிஷன்ஸ், ஓகே, எல்லா மரியாதைகள் எல்லாமே வந்திருக்கிறது வந்து அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னோட பேருக்கு முன்னாடி இருக்கிற சிஏங்கிற பட்டம் தான் எனக்கு ஒரு மாதிரியான எல்லா மரியாதைகள் எல்லா ரெக்கக்னிஷன்ஸும் கிடைச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம். அந்த ரெண்டு லெட்டர்ஸ் சிஏ ராஜீவ் ராம்நாத்ங்கிற சொல்லும் போது அந்த சிஏங்கிற ரெண்டு லெட்டர்ஸும் கிடைக்கிற மரியாதை தான், இல்லாம ராஜீவ் ராம்நாத்ங்கிற ஒரு ஆளுக்கு கிடைக்கிற மரியாதை இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு கதை இல்லாட்டி ஒரு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல உங்களுக்கு இந்த உலகத்திலேயே
பெரிய கார் கம்பெனி இல்லாட்டி எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கார் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி பேர் என்னன்னு தெரியுமா? கார், கார் பத்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கார், இந்த உலகத்திலேயே எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கார் கம்பெனி இருக்கு, அந்த கார் கம்பெனி என்ன கம்பெனி இருக்கு? அந்த கார் கம்பெனி என்ன? எஸ் அருணாச்சலம், எஸ் அருணாச்சலம், டெஸ்லா பயப்படக்கூடிய மாதிரினா? அதான் கரெக்ட். ஆக்சுவலி அருணாச்சலம் கரெக்டா சொன்னாரு. நிறைய இடங்கள்ல நான் இதை பத்தி கேட்டிருக்கேன், யாருமே கரெக்டான ஆன்சர் சொல்ல. எல்லாரும் என்னது ஃபெராரி, ஃபோர்டு, அது இதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கார் கம்பெனி, ஃபெராரியா இருக்கட்டும், ஃபோர்டா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், ஹுண்டாயா இருக்கட்டும், ஹாண்டாவா இருக்கட்டும், எல்லாருமே, மாருதியா இருக்கட்டும், எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு கார் கம்பெனிங்கிறது டெஸ்லா தான். அவர் கரெக்டா அதை குடிச்சாரு, அருணாச்சலம்ங்கிறவர் கரெக்டா அதை கண்டுபிடிச்சாரு என்னங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஏன் பயப்படுறாங்கன்னா, எல்லாருக்கும் என்ன பயம்னா, டெஸ்லாங்கிற ஒரு காரை உள்ள இறங்கினா, மார்க்கெட்டுக்குள்ள ஃபுல் ஃபிளஷ்டா இறங்கினா, மத்த ஒரு காருமே யாருமே வாங்க மாட்டாங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் அது ரொம்ப கஷ்டம் கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா டெஸ்லா கொண்டு வர்றது வந்து டிரைவர்லெஸ் கார். ஓகே, டிரைவரே தேவையில்லை, அதெல்லாம் வெளிநாடுகளில் முடியும், ஆனால் இந்தியாவில் முடியாது. ஏன்னா இந்தியாவில் எலான் மஸ்க் இல்லாட்டி டெஸ்லாவோட ப்ரமோட்டரான எலான் மஸ்கே பயந்து போயிடுவாரு. ஏன்னா வெளிநாடுகள்ல எல்லாம் நாலு டைரக்ஷன் தான் இருக்கு. என்னது, முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம், ரைட் திரும்பலாம், லெஃப்ட் திரும்பலாம், இந்த மாதிரி நாலு டைரக்ஷன் தான் இருக்கு. இந்தியாவில் மட்டும் ரோட்டுக்குள்ள இறங்கினா 16 டைரக்ஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சும்மா வண்டி எடுத்துட்டு போனாலே பிளாட்ஃபார்ம்ல கூட டூ வீலர் ஓட்டிட்டு போற நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி ஆடு வரும், மாடு வரும், மனுஷங்க நடுவில் குதிப்பாங்க, ஃபோன் பேசிட்டு ரோட கிராஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கனால டெஸ்லாவே ஐயோ என்னால இந்தியாவில மட்டும் கொண்டு வர முடியாதுன்னு மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அது அதை விட்டா எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற ஒரு கார் கம்பெனிங்கிறது டெஸ்லாங்கிற ஒரு கம்பெனி தான் பயந்துட்டு இருக்காங்க. இந்த டெஸ்லாங்கிற கம்பெனிக்கு இந்தியாவில ஒரு காம்படிட்டர், அது யாருங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போறதே இல்லை. ஓகே சார், சீக்ரெட் ப்ராஜெக்ட் அடி சாப்பிடி. இந்தியாவில் ஒரு கார் கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனி வந்துட்டு இதோட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில வந்து என்ன, 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாம, புது கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாம என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கம்பெனியோட டைரக்டர் போர்டில் எனக்கு ஒரு பிளேஸ் தந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் டைரக்டருங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் எனக்கு தந்திருக்காங்க. அட்வைசரி கெப்பாசிட்டி, எல்லா நாளைக்கு போய் உட்கார வேண்டாம், மீட்டிங் கூப்பிடும்போது போனோம், நம்ம ஒப்பீனியன் சொல்லணும். அப்போ நானே ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தேன், என்னடா இது இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கு, எதுக்கு என்ன கூப்பிட்டாங்கிறத அதோட ஓனர், அதாவது அந்த கம்பெனி ஆரம்பிச்ச ஆள் தான் நான் கேட்டேன். சார் நான் என்ன, வாட் டு ஐ, ஹவு டு யூ திங்க் தட் ஐ டிசர்வ் டு பி இன் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனிங்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ராஜீவ் எங்களால சூப்பரான கார் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அது எங்களுக்கே தெரியும், எங்களால சூப்பரான காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ஆனா அந்த சூப்பர் கார்ல ப்ராஃபிட் கொண்டு வரணும்னா அது உங்களால தான் முடியும். அப்ப உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க தேவை இருக்கு. உங்கள்னா ராஜீவ்ங்கிற ஆள் இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ங்கிற ஒரு ஆள் தான் அங்க அவங்களுக்கு தேவை, அதுல ராஜீவ் ஒரு ஆள் அந்த மாதிரி நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஒரு மாதிரிப்பட்ட எல்லா இடங்கள்லயும், எல்லா பிசினஸ்லயும் நிறைய சேல்ஸ் இருந்து கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன விஜய் மல்லையாவோடு கிங்ஃபிஷர், யுனைடெட் பிரிவரிஸ் அந்த மாதிரி எல்லாம் கம்பெனியில ஹெவி சேல்ஸ் இருந்தது, எல்லாரும் வாங்கி கிங்ஃபிஷர் பியர் அது இதெல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இருந்தா கூட அந்த கம்பெனி இப்ப அவர் கையில இல்லை. ஏன் இல்லைன்னா, அவருக்கு ஸ்ட்ராங் ஃபினான்ஸ் டீம் இல்லை. அந்த ஃபினான்ஸ் டீம்ல யார் மூலக்காரங்க, சார்ட்டர்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருந்தா கண்டிப்பா இந்த கோர்ஸை பத்தி நிறைய படியுங்க. இல்லாட்டி இந்த கரியர் கைடன்ஸ் பண்றவங்கள்ட்ட என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் கூப்பிடுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதோட கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னால தர முடியும். ஒரு அளவுக்கு இந்த கோர்ஸை பத்தி என்னால சொல்ல முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இனி உங்களோட கேள்விகள் என்ன வேணா கேட்கலாம், நான் ரெடியா பதில் சொல்ல ரெடியாவே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ மேடம் அண்ட் தேங்க்யூ பிரபாகர் சார். Yeah, thank you, sir. Thank you for all your inputs. Participants, you can post your questions in the chat box. Already mic open பண்ணி கேட்கலாம். Probably mic open. Participants, you can open the mic and pose your questions. If you have any queries, you can ask, sir.
எல்லாருக்கும் புரிஞ்சுதா கோர்ஸ் பத்தி என்னங்கிற ஒரு ஐடியா கிடைச்சதா எல்லாருக்குமே? யாருமே என்னது மைக் ஓபன் பண்ணி இல்லாடி அன்மியூட் பண்ணி கேட்காதனால they didn't we can silence we can take it as they understood sir yes, or yes, you can post the questions in the chat box yes yes no? madam now ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேனா அதாவது for all yes, the students asking, here sir. Just, yeah Hello? Please please go ahead, yeah sir this is yeah, Vidya you can yeah sir yeah, yeah ma'am yeah you can actually you said about this CF what about the ICW and some other thing is also there whether this is that is the next level or the parallel thing we don't it's know it's a parallel thing ma Vidya it is a parallel thing okay va adavadhu CA kara oru aalu vandu in the finance field la the most powerful nu venamana nammala solla mudiyum okay na CA கர்னால நான் சொல்லல நான் இப்ப ஆக்சுவலி நான் ஒரு ஐசிடபிள்யூ ஸ்டூடெண்ட் கூட ஓகே நான் இப்ப படிச்சு நானும் ஒரு ஸ்டூடெண்டா ஐசிடபிள்யூ படிச்சுட்டு இருக்கேன் அதனால மத்த கோர்ஸ் இல்ல இப்போதைக்கு சிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கோர்ஸ் அதுக்கு சிம்பிளான ஒரு காரணம் தான் நம்ம சைன் பண்ணாதான் ஒரு கம்பெனிக்கு பினான்சியல் பினான்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும் அதனால இருக்கு ஐசிடபிள்யூங்கிறது பியூர்லி காஸ்டிங் அண்ட் கன்சல்டிங்ல தான் அவங்க இருக்காங்க இது இல்லாம மற்ற கோர்ஸ் இருக்கு சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப்ங்கிறது அங்க கார்பரேட் எல்லாம் மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்றாங்க சிஏங்கிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல ஒரு மாதிரி பட்ட நீங்க அந்த சப்ஜெக்டே பார்த்தா தெரியும் ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம டச் பண்றோம் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு அளவுக்கு நல்ல நாலேஜும் நம்ம டீப் நாலேஜும் நமக்கு இருக்கிறதுனால ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்தா யாரை வேணா நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அசிஸ்ட் பண்ண முடியும் கைட் பண்ண முடியும் அதுதான் சிஏவோட ஒரு அட்வான்டேஜ் இப்போதைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ல மத்த கோர்ஸ் கூட நல்லா வரலாம் அண்ட் இது சொல்லும் போதே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மத்த கோர்ஸுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் வேற எக்ஸ்பெக்டேஷன் அந்த கோர்ஸ்ல இருந்து சி காஸ்ட் அக்கவுண்டிங் கோர்ஸ் சிடபிள்யூ கோர்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை தே ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் காஸ்ட் அக்கவுண்டிங் சிஎஸ்ங்கிறது தே வாண்ட் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கார்பரேட் லா கம்ப்ளைன்ஸ் நம்ம வந்து எல்லாமே கார்பரேட் லா பார்ப்போம் டாக்ஸேஷன் பார்ப்போம் காஸ்ட் அக்கவுண்டிங் பார்ப்போம் அக்கவுண்டிங் பார்ப்போம் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்போம் ஐஎஃப்ஆர்எஸ் பார்ப்போம் இன்டெக்ஸ் பார்ப்போம் எல்லாமே ஆடிட் பார்ப்போம் எல்லாமே நம்ம பார்ப்போம் புரியுதாமா ஓகே சார் ஓகே பர்டிகுலரா அவங்க வந்து ட்ரெயின் பண்றாங்க இது வந்து ஓவர்ஆல்லா ஓவர்ஆல்லா படிக்க முடியும் ட்ரெயின் பண்ணும்போது கூட அவங்கள விட எல்லா ஃபீல்ட்லயுமே நம்ம டீப்பா ட்ரெயின் பண்ணுவாங்க இதுல சூப்பர் தேங்க் யூ சோ மச் சார் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு குவெரி இப்போ இன்ஜினியரிங் மெடிக்கல்னா அதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு சோ இதுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் வெரி குட் क्वेश्चन மா இது உங்களுக்கு ரெண்டு இடங்கள்ல போய் உங்களுக்கு படிக்கல ரெண்டு கேட்டகரி ஓகேவா உள்ளேயே உங்களால அவங்களோட அவங்களுக்கு பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே அவங்களுக்கு சென்டர் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க எந்த ஊருமா வித்யா நான் திருச்சி ஆக்சுவலா நான் இப்ப சவுதியில ரெண்டாவது பிரைவேட் அகாடமிஸ் இருக்கு நானே ஒரு பிரைவேட் அகாடமியோட ஓனர் தான் நீங்களே அதுல கவனிச்சிருப்பீங்க டிரான்ஸ்பரண்ட் அகாடமிங்கிற ஒரு அகாடமியோட ஓனர் தான் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன ட்ரிச்சிலேயே இன்ஃபேக்ட் ட்ரிச்சிலேயே எங்களுக்கு ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அப்போ ட்ரிச்சி மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு மாதிரி எல்லா இடங்கள்லயும் நிறைய பிரைவேட் அகாடமிஸ் இருப்பாங்க அங்கேயும் உங்களுக்கு போகலாம் நீங்க போறதுக்கு முன்னாடி எங்க நல்ல கிளாஸ் கிடைக்குதுங்கிறது மாத்திரம் பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்டைசேஷன் இன் திஸ் ஐசிஏ வில் ஒன்லி பிரிஸ்கிரைப் த புக்ஸ் எப்படி கிளாஸ் எடுக்கணுங்கிறத அவங்கவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்ப எங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்கிறது முடிவு பார்த்து புரிஞ்சுட்டு நீங்க போய் ஜாயின் பண்றது பெட்டர் ஓகேவா இப்ப மூணாவது வந்து இப்ப நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துருக்கு பைஜூஸ் எல்லாம் மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் தேர்ட் ஆப்ஷன் புதுசா வந்த ஆப்ஷன் ஓகேவா மேம் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சோ மச் வெல்கம் மேம் சார் ஐ விஷ் டு ஆட் ஆன் ஒன் திங் மேடம் வித்யா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க கேட்ட ஐசிடபிள்யூ பத்தின கேரியர் ஃபேர் இதுதான்
next Tuesday it will be conducted by us, so that you can follow the social media page. Okay. Sure. Any other questions? Thank you. Thank you. Participants, any questions? I think, can we conclude? Any questions in the chat box? Can we conclude? Rajesh sir, I think you made very clear for them. Thank you for all your insights, sir. Okay, sir. Thank you, sir. Over to Prabhakar, sir. You can for vote of thanks. Yeah, okay, ma'am. Rajiv Ramnath sir, thank you so much. It was really a wonderful program. Romba alaga ninga Tamil explain பண்ணீங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம நிறைய பேர் இதை பார்க்க போறாங்க. அதுவும் நம்மளோட இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு ப்ரோக்ராமா சொன்னீங்க. அதுவும் சிஏவை பத்தி ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியற வகையில ரொம்ப அழகா பிரிச்சும் சொன்னீங்க. அண்ட் ரியலி ரொம்ப ரொம்ப கூலா இருந்துச்சு சார் உங்க ப்ரோக்ராம் கேட்கறதுக்கு. அண்ட் இது ஃபேஸ்புக்லயும் லைவா அப்டேட் பண்ணப்படும். இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ண யாரு இதை கேட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு சிஏ பண்ணுங்கிற ஒரு தேர்ஸ்ட் நிச்சயமா உருவாகும். அண்ட் அதோட சப் டிவிஷன்ஸ் ICW இதை பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு சார் உங்க ப்ரோக்ராம் கேட்க கேட்க. இன்னும் கொஞ்ச நேரம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல கொடுத்தாலும் பட் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்துட்டு எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம் சார். Thank you so much for participating. It's a honor for me. Thank you sir. It's a privilege. Thank you for the opportunity. Thank you sir. Okay. So dear participants, இது போன்ற வெபினார் சீரீஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட லைவ் அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணன நீங்களே பாதியிலேருந்து கலந்துக்கிட்டீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படும். இந்த ஃபீட்பேக் லிங்க்லேயே உங்களுக்கு இ சர்டிஃபிகேட்டும் அட்டாச் ஆகி வந்துடும். மறக்காமல் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போன்ற அப்டேட்ஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் வெபினார்.